குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் தலைவன். தலைவன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மலையாளத்துல தலைவன் அர்த்தம், இங்கிலீஷ்ல வந்து சீப் அப்படின்னு அர்த்தம். இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. தலைவன் படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு. படத்தோட கேஸ்டன் குரூப் பார்க்கலாம். பிஜு மேனன், ஆசிப் அலி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிவி சேனல்ல வந்து ஒரு போலீஸ் உயரதிகாரி, கிட்டத்தட்ட இப்ப ரிட்டையர் ஆயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன், அவர் வந்து சேனலுக்கு பேட்டி கொடுக்க போன இடத்துல நீங்க சந்திச்ச 2019 ஒரு கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸை பத்தி பேட்டி கொடுங்கன்னு அந்த சேனலோட ஆங்கர் கேட்டவொடனே அவர் வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி நான் பேட்டி கொடுக்குறேன், ஆனா நான் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு எபிசோடையும் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட காமிச்சிட்டு தான் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை போட்டுட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. இவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். கதைனா 2019 நடந்த அந்த விஷயங்களை, அந்த கேஸ் விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே படம் ஆரம்பமாகுது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கு மேலே வந்து இன்ஸ்பெக்டர் இந்த கேட்டகரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஐ எஸ்ஐன்னு சொல்லுவாங்க போல கேரளாவில். அப்படி இருக்கக்கூடிய இரண்டு போலீஸ் அதிகாரிகள் ஒரு ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாங்க. அது பிஜு மேனன் வந்து ஆசிப் அலிக்கு மேலே இருக்கிறார் ஒரு படி, அதாவது இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கார், இவர் சப் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கார். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிஜு மேனனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹெட் கான்ஸ்டபுளுக்கும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை ஒன்று அங்கே போய்கிட்டு இருக்கு. இப்போ இவர் பிஜு மேனன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிப் அலி வந்து பார்த்தீங்கன்னா சில காட்சிகளை மட்டம் தட்டி வைக்கிறாரு, நான் சொல்றதான் செய்யணுங்கிறாரு. இன்னொரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆசிப் அலி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கைதாகி இருந்த ஒரு கைதியை வந்து அவர் எனக்கு கல்யாணம், அந்த கைதி சொல்றாரு எனக்கு கல்யாணம், நான் கல்யாணம் பண்ணிட்டு கூட வந்து சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவரை இவர் ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்ணது அவருக்கு பிடிக்கல, உயரதிகாரியான பிஜு மேனனுக்கு பிடிக்காம வீட்டில் போய் அவரை கைது பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி இரண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ போய்கிட்டு இருக்க ஒரு சமயத்தில் ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் பிஜு மேனன்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க, என் கணவருக்கு வந்து ஜாமீன் வாங்குற மாதிரி கொஞ்சம் கேஸை வந்து இது பண்ணுங்க, கோர்ட்டில் கொஞ்சம் இது பண்ணுங்க, உங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க மாதிரி ஒரு லேடி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி கதை போய்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ஊரில் திருவிழா நடக்குது, ஒரு தசரா திருவிழா மாதிரி அந்த ஊரில் நடக்கும்போது அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டைமாடிக்கு இவர் பிஜு மேனன் போகிறாரு, அவருடைய மொட்டைமாடிக்கு போகிறாரு. போனால் அங்கே ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. இவர்கிட்ட அந்த உதவி கேட்டு வந்தாங்கல்ல, பணம் கொடுக்குறேன் என் ஹஸ்பண்டை வந்து ஜாமீனில் வர மாதிரி கேஸை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, கேஸை வாபஸ் வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவருடைய மனைவியை தான் அவன் வந்து குத்திருப்பான் ஒரு ரவுடி, அதனால் கேஸை கொஞ்சம் வாபஸ் வாங்கினா ஜாமீனில் வருவார் அப்படி மாதிரி இவங்க சொல்லியிருப்பான். அந்த பெண் ஒரு சாக்கு முட்டையில் வந்து பொணமாக கிடக்குறாங்க. யாரோட வீட்டில், ஒரு பிஜு மேனன் போலீஸ் அதிகாரி வீட்டில் மேலே கிடக்குறாங்க. இதை வந்து வீட்டுக்கு பிளம்பர் வேலைக்கு வந்த ஒருத்த வந்து பார்த்துறான், பார்த்துட்டு இந்த ஊர் மக்களை கூட்டிட்டு வந்துடுறான். போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்துடுறாங்க, ஆசிப் அலி வந்துடுறாரு. அவருக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரி இங்கே டிவி சேனலில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பேட்டி கொடுத்தாருல, அவரும் அங்கே வராரு. வந்து இவரை கைது பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஆயிடுது சில நாட்களில். ஏன்னு கேட்டிங்கன்னா மீடியாவில் வந்து ப்ரெஷர் ஆகுது, பொலிட்டிக்கல் ப்ரெஷர். ஏன்னா அவருடைய வீட்டுக்கு டெட்பாடி எப்படி வந்துச்சு, அந்த பொண்ணுக்கு இவருக்கு தொடர்பு இருக்கு, அந்த பொண்ணை வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் விசாரணை நடக்குது. உண்மையிலேயே அந்த பொண்ணை கொலை பண்ணது யார், இந்த உயரதி இந்த போலீஸ் அதிகாரி பிஜு மேனன் தானா இல்லை வேற ஒருத்தரா, எப்படி அந்த பொண்ணு அங்கே வந்துச்சு, கொலை பண்ணது யாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட, தலைவன் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தோட பின்னணி இசை. அந்த பின்னணி இசை தான் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்னு சொல்லுவாங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் வந்து பின்னணி இசை, காட்சி நடக்கும்போது பின்னணி இசை அமைப்பாங்க. அந்த இசை தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். படத்தோட ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கே தேவையோ அங்கே வாய்ச்சிருக்காரு இந்த படத்தோட இசையமைப்பாளர். அதுக்கப்புறம் ஆசிப் அலியோட சின்ன சின்ன ரியாக்ஷனாக இருக்கட்டும், பிஜு மேனனோட ஆக்ஷன் சீக்வன்ஸு, அந்த சிறைச்சாலையில் சண்டை போடக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். கடைசி வரையில் இந்த படத்தை கொண்டு போனது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சஸ்பென்ஸ்.
யாருதான் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க, யாருதான் பண்ணியிருப்பாங்க, யாருதான் பண்ணியிருப்பாங்கிற அந்த அடுத்த சீக்வன்ஸ், இவங்க மேல ஒரு டைவெர்ட் பண்றது, இவங்க மேல டைவெர்ட் பண்றது, இவங்க மேல டைவெர்ட் பண்றது, இந்த டைவர்ஷன்லாம் கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட வழக்கமான ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருந்தா கூட இப்படியெல்லாம் நடக்குமா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒருத்தரை பழி வாங்கணும்னா, இப்ப எனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அவரை பழி வாங்கணும்னா நானே நேரடியா போய் பழி வாங்கிட்டா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு கூலிப்படையை வச்சு இல்ல இன்னொருத்தனுடைய உதவியை நாடி இல்ல இன்னொருத்தனை நாடும் போது அதை வந்து நம்ம வந்து மாட்டிக்கிடுவோங்கிற விஷயத்தை தான் இயக்குனர் வந்து இங்க வந்து தெளிவா சொல்ல வந்திருக்காரு. அப்புறம் கிளைமேக்ஸ்லயும் செகண்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காரு. ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு, அதை நான் சொல்ல மாட்டேன். கிளைமேக்ஸ்லயும் செகண்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காரு. ஓவராலா பார்க்கும்போது இந்த தலைவன் மூவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதாவது த்ரில்லர் ரசிகர்களுக்கு எப்படி அஞ்சாம் பாதிரான்னு ஒரு படம் வந்தது, த்ரில்லர் படம், நிறைய மலையாளத்துல நிறைய த்ரில்லர் படங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி வரிசையில இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட படம் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 20 நிமிஷம் நினைக்கிறேன். போர் அடிக்கவே இல்லை. எந்த ஒரு ஷாட்டும் எந்த ஒரு சீனுமே போர் அடிக்கல. அதே நேரத்துல பிஜு மேனன் ஒரு பெரிய ஹீரோ, ஆசிப் அலி அவருக்கு கீழே ஹீரோ, அந்த மாதிரியெல்லாம் இவங்க டைரக்டர் வந்து எதுவுமே ஃபீல் பண்ணலை. ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த திரைக்கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி காட்சி அமைப்புகளை வந்து வச்சிருக்கிறாரு. அவர் சீனியர், இவர் ஜூனியர் அப்படின்லாம் இயக்குனர் வந்து நெறிப்படுத்தாம கதைக்கு என்ன தேவையோ அதை அழகா பண்ணியிருக்காரு இயக்குனர் அவர்கள். ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். மலையாளம் தெரிஞ்சவங்க இந்த படம் பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும். மலையாளம் தெரியாத தமிழ் ஆடியன்ஸ், நான் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்டைட்டில் கூட நான் அவ்வளவு ரீட் பண்ணல. அந்த விசுவல்ஸ் போக 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 அவங்க பேச 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 ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நான் கதையே புரிஞ்சிருச்சு. தமிழ் பட கதை மாதிரிதான் இருக்கு, ராட்சசன் மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதான் கதை. படம் சூப்பராக இருக்கு. எதுக்கு இந்த சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னு நான் 3-4 டைம் சொல்கிறேன்னா, அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க, படம் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, தலைவன் படத்தோட ரிவ்யூ, மலையாள திரைப்படத்தோட இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.